பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம பல மிஸ்டீரியஸ் நிறைந்த ஒரு விசேஷத்த புத்தகத்தை பத்தி தான் பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தை எழுதினது யாரு, அவருடைய காலங்கள்ல மொழிகள் இருந்ததா, இப்ப அந்த புத்தகம் எங்க இருக்குது, அந்த புத்தகத்தை எழுதின நபர் எப்படிப்பட்டவர், அவரு கடைசியா எங்க போனார் அப்படிங்கிற பல மிஸ்டீரியஸான காரியத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது பைபிள் தமிழ். நம்ம வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுகிற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னு சொன்னால் நோட்டிஃபிகேஷன் ஆனில் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போடுகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோக்கு உபயோகப்படுத்துகிற இமேஜாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டாக தான் நம்ம போட முடியுது. ஏன்னா அந்த புத்தகத்தோட உண்மையான பகுதிகள் யாருக்குமே கிடைச்சது கிடையாது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்குற அநேகருக்கு புத்தகத்தை படிக்கிறது பிடிக்கும், அதை சிலருக்கு படிக்கிறதுக்கு நேரமே இல்லைன்னா கூட அதை வாங்கி வச்சுக்கிற பழக்கம் இருக்கும். ஆனால் இந்த புத்தகங்கள் எல்லாமே நடந்த ஒரு காரியத்தையும் இல்லை மனிதர்களுக்கு சில ஆலோசனையை கொடுக்குற புத்தகமாக தான் இருக்கும். ஆனால் இப்படி இருக்கிற எல்லா புத்தகத்தை பார்க்கலும் நம்முடைய வேதாகமும் நடந்தது, நடக்க போகிறது, இதுக்கப்புறம் வருகிற காரியங்கள் எல்லாத்தையுமே அறிவிக்குது. அந்த வரிசையில் தான் இந்த புக்கு வேதாகமத்திலிருந்து மறைக்கப்பட்டிருந்தாலும் நடந்த காரியம், நடக்க போகிற காரியம், இப்படி மூன்று காலங்களையும் குறிக்கிற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த புத்தகத்துடைய பெயர் தான் தி புக் ஆஃப் ஏனோக். வேதாகமத்தில் இல்லாத ஒரு புத்தகத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம் இல்லை. மாறாக மறைந்திருக்கிற அநேக வரலாறுகளை இந்த புத்தகம் உள்ளடக்கியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய யூதா 1:14-15 வசனங்கள்ல புத்தகத்தை பத்தி மேல்கோள் காட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம். யூதா 1:14-15 வசனங்கள் நம்ம பார்க்கும்போது அந்த பகுதியில் ஆதாமுக்கு 7 தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவருக்கும் அவபக்தி செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகள் நிமித்தம், தமக்கு விரோதமாக அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தம்முடைய பரிசுத்த தூதர்களோடு கூட வருகிறார் என்று முன்னறிவித்தான். இந்த பகுதியில் அவர் சொல்லுகிறது எல்லாமே ஏனோக்கு எழுதின அந்த கடிதத்தை பற்றி தான். இவர் எழுதின புத்தகத்துக்கு இவருடைய பெயரை வச்சிருக்கிறாங்க. யார் இந்த ஏனோக்கு, இவரை பற்றி தான சில காரியங்களை நம்ம பார்ப்போம். சரியாக ஆதாம்லிருந்து 7 தலைமுறையாக, அதாவது ஆதாம் முதல் தலைமுறை, அதுக்கப்புறம் வருகிற ஒவ்வொரு தலைமுறைகளை தாண்டி சரியாக 7 தலைமுறையில் தான் இந்த ஏனோக்கு பிறகுறத நம்மளால் பார்க்க முடியும். ஆதியாகமும் 5 அதிகாரத்தில் இவர் சொல்லப்பட்டிருந்தாலும் அதே பகுதியிலேயே அவருடைய முடிவும் சொல்லப்பட்டிருக்குது. யாரெத் அப்படிங்கிறவரு தன்னுடைய 162 வயதில் ஏனோக் அப்படிங்கிறவரை பெற்றெடுக்கிறாரு. இந்த யாரெத்துக்கு பிறந்த பிள்ளை தான் இந்த நம்ம பார்க்க போகிற ஏனோக்கு. இந்த ஏனோக்குக்கு தன்னுடைய 65 வயதில் மெத்துசலா அப்படிங்கிறவர் பிறக்கிறாரு. இந்த மெத்துசலாவுக்கு அப்புறம்தான் நோவா அப்படிங்கிறவர் பிறக்கிறாரு. நோவா பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், அதை ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் வந்து இவர்களுடைய வம்ச வரலாறாக இருக்குது. அதாவது ஏனோக்குடைய அப்பா யாரெத்து, ஏனோக்குடைய பிள்ளை வந்து மெத்துசலா. ஆனால் வேதாகமத்தில் 2 விதமான ஏனோக்குகள் இருப்பாங்க. இந்த யாரெத்தோட குமாரனாகிய ஏனோக்கு அப்படிங்கிறவர் பார்த்தோம்ல, அதுக்கப்புறம் யோசுவா வேவு பார்க்க கானான் தேசத்துக்கு ஆட்களை அனுப்பும் பொழுது அங்கே ராட்சத பிறவிகளான ஏனோக்கீரையும் கண்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏனோக்கீரோட சந்ததி வேற, நம்ம பேச போகிற இந்த ஏனோக்கீரோட சந்ததி வேற. பெயருடைய விசேஷம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 5:23 ஆதாமுக்கு பிறகு தேவனோடு சஞ்சரித்தவர்களில் ஒருவர் தான் இந்த 7 சந்ததியான ஏனோக்கு. மட்டும் இல்லாமல் லூக்கா 3:37 இயேசுவோட சந்ததியிலையும் இவர் இடம்பெற ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எபிரேயர் 11:5 எபிரேயர் அந்த விசுவாச பட்டிகளை சொல்லிட்டு வரும்போது இந்த ஏனோக்கு விசுவாசத்தினால மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அந்த ஆதியாகமம் 5 அதிகாரத்தில் அவருடைய அறிமுகம் சொல்லப்பட்டு கொஞ்ச நேரத்திலேயே அவர் ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிறது. இவர் காலத்தில் இருந்த கால சூழல்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஆதாமிலிருந்து தொடங்கி மோசையோட காலங்கள் வரையிலும் மனிதர்களுக்கு ஏஜ் லிமிட்டே இல்லாமல் இருந்தது. இந்த ஏனோக்கு கூட 362 வருஷம் உயிர் வாழ்ந்திருக்கிறாரு. ஏனோக்குடைய பிள்ளையாகிய மெத்துசலா 969 வருஷம் உயிர் வாழ்ந்ததா சொல்லப்படுது. ஏன்னா நோவாவுடைய காலங்களில் கூட நோவா 600 வருஷங்களுக்கு மேலே வாழ்ந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதேமாரி தான் இந்த ஏனோக்குடைய காலங்களில் மனிதர்களுக்கு ஒரு ஏஜ் லிமிட் இல்லாமல் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் என்ன மொழி பேசினாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அவர்கள் இந்த பகுதியில் தான் வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் இந்த ஏனோக்குடைய காலங்களிலிருந்து ஜனங்கள் அநேக பாவங்களில் ஈடுபட்டு வந்ததாக நம்ம பார்க்க முடியுது. இப்போ ஏனோக்கை பற்றி நம்ம பார்த்தோம். இவர் எழுதின நூல்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர் எழுதிய ஒரே நூல் இந்த புக் ஆஃப் ஏனோக்கு அப்படிங்கிறது தான். இந்த புத்தகம் வெளிப்பாடுகள் நிறைந்த புத்தகமாக யூதா 1:14 நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலத்தை யாராலையுமே கணக்கிடவே முடியாது. கிபி 50-100 இவைகள் எழுதப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த புத்தகத்தோட மொழி கீஸ் அப்படிங்கிற பழங்கால மொழி ஆகிய ஒரு மொழியில் எழுதப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத அந்த பகுதியில் இருக்கிற எத்தியோப்பியர்கள் நம்பி வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏனோக்கு எழுதின இந்த புத்தகம் யாருக்கிட்டேயும் முழுமையாக கிடைக்கப்படலை அப்படிங்கிறது தான் ஒரு மர்மமான விஷயமா இருக்குது. அப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த புத்தகத்தை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த சாக்கடல் அப்படிங்கிற கடலை சுற்றி இருக்கிறதான பகுதிகளில்
இந்த புத்தகத்தை பற்றி தான சில துண்டுகள் கிடைச்சதாகவும் அந்த துண்டுகள் இந்த கீஸ் அப்படிங்கிற மொழியில் இருந்ததாகவும் சிலர் நம்புகிறாங்க. இவ்வளோ மர்மங்களும் இந்த ஏனக்குக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு வரலாம். ஏனக்கை பற்றியே வேதாகமத்தில் முழுவதுமாகவே ஒரு சில 5 இடங்களில் தான் சொல்லப்பட்டிருக்குது. இவரை பற்றி தான பெரிய குறிப்புகளோ பெரிய விதமான சரித்திர பின்னணிகளோ இல்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது, தேவனுடைய சஞ்சரிக்கிறவர்கள் தேவனுடைய ரகசியத்தை பெற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறத வேதாகமம் நம்மளுக்கு காண்பிக்குது. இவர் அப்படி தேவனோட பேசி பேசி தான் தன்னுடைய எல்லா விதமான காரியங்களையும் முன்னறிவிக்கப்பட்டு எழுதுனதா நம்ம நம்பலாம். இவர் தேவனோட சஞ்சரித்தது மட்டும் இல்லாமல் தேவனுடைய பல காரியங்களை உள்வாங்கி பரலோக தரிசனங்களை பெற்று இதுக்கப்புறம் வரப்போகிற 1000 வருஷம் அரசாட்சியை குறித்து, இந்த உலக அழிவை குறித்து, எல்லாத்தையும் குறித்தும் தன்னுடைய புத்தகத்தில் எழுதணும்னு சொல்லி அப்போவே அவர் எழுதியிருக்கிறாரு. புத்தகத்தை படிக்கிற எல்லாருக்குமே கதை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதனாலேயோ என்னவோ இந்த புத்தகம் நம்மளுடைய வேதாகமத்தில் இடம்பெறாத ஒரு புத்தகமாக இருக்குது. இப்போ இந்த புத்தகத்தோட உள்ளடக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மொத்தம் இந்த புத்தகத்தில் 108 அதிகாரங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இதில் 5 பெரும் பிரிவுகளாக அவர்கள் பிரித்து வச்சிருக்கிறாங்க. முதலாவதா கவனிப்பாளர்களின் புத்தகம் 1-36 அதிகாரங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. இதில் மனிதர்களுக்கான தேவ தூதர்களையும் இந்த இயற்கையை பாதுகாக்கிறதான தூதர்களை குறித்தும் அதில் சொல்லப்பட்டிருக்குது. இரண்டாவதாக ஏனக்கின் ஓமைகள் அப்படிங்கிறது 37 அதிகாரத்திலிருந்து 71 அதிகாரம் வரையிலும் சொல்லப்பட்டிருக்குது. அவர் வாழ்ந்த காலங்களிலிருந்து இதுக்கப்புறம் நடக்க போகிற எல்லா காரியங்களை குறித்ததான சில ஓமைகளை அவர் சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது. மூன்றாவது புத்தகமாக வானியல் புத்தகம் அப்படிங்கிறத 72 அதிகாரத்திலிருந்து 82 அதிகாரங்கள் வரையிலும் சொல்லப்பட்டிருக்குது. அவர் பரலோகத்தில் பார்த்த மொத்த தரிசனங்களையும் எழுதியிருக்கிறதா சொல்லப்படுது. நான்காவது புத்தகமாக கனவுகளின் காட்சிகளும் வெளிப்பாடுகளின் புத்தகமும் அப்படிங்கிறது 82 அதிகாரத்திலிருந்து தொடங்கி 90 அதிகாரங்களை கொண்டுள்ளதாக இருக்குது. இதெல்லாமே அவர் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கனவுகளும் அவர்கிட்டிருந்து பெற்றுக்கொண்ட வெளிப்பாடுகளையும் அவர் எழுதியிருக்கிறதா சொல்லப்படுது. ஐந்தாவது பெரும்பிரிவாக ஏனக்கின் கடிதம் அப்படிங்கிறது 91 அதிகாரத்திலிருந்து 108 அதிகாரங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. இதில் தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களுக்கான கடிதங்களையும் இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா விதமான நிகழ்வுகளுக்குமே அவர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்புகள் வரைந்ததாக இருக்குது. அதாவது வானிலை குறித்ததான தகவலும் அவர் எழுதியிருக்கிறாரு. அன்னைக்கு அவர் வாழ்ந்த காலங்களில் ஜனங்கள் பண்ணின எல்லா விதமான தவறுகளை குறித்தும் கண்டித்து எழுதியிருக்கிறாரு. இதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வரப்போகிற அந்த 1000 வருஷ அரசாட்சி குறித்தும் அவர் எழுதியிருக்கிறாரு. இப்படி பல மர்மங்கள் நிறைந்த இந்த புத்தகமாக இருந்தாலும் இன்று வரையிலும் இந்த புத்தகம் ஒரு தேடப்பட்ட ஒரு புத்தகமாகவும் இதில் எழுதப்பட்ட அந்த நபரையும் ஒரு மர்ம நபராகவும் காணப்படுறாரு. உலகத்தில் பலவிதமான மந்திர புத்தகங்கள் காணப்பட்டாலும் அவைகள் எல்லாவற்றுக்கும் முதன்மையாக இருக்கிற எகிப்தியர்களுடைய மந்திர தந்திரங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.